ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் அறிவா பண்பா பட்டிமன்றத்தில் உள்ள அந்த பயிற்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வாக்கியங்களுக்கு உண்டான அந்த விடைகள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நான்கு விடைகளில் வந்து எது சரியான விடையை நம்ம கரெக்டாக தெரிவு செஞ்சு அதை வந்து நம்ம இந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும். முதல்ல பாருங்கள், நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். இப்போ இந்த நற்றமிழ்ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கணும்? இதை பிரிக்கும்போது இரண்டு வார்த்தைகள் வரணும், அந்த இரண்டுமே வந்து பொருள் தரணும். முதல்ல பாருங்கள், ஈல இருக்கு பாருங்கள், நன்மை கூட்டல் தமிழ். நல்லா பாருங்கள், நன்மை கூட்டல் தமிழ். இது வந்து இந்த டேஸில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நற்றமிழை எப்படி பிரிக்கணும்? நன்மை கூட்டல் தமிழ். அடுத்து பாருங்கள், உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் டேஸ். இப்போ உலகம், வானம், அண்டம், செகம், அகிலம்னு கொடுத்துருக்காங்க. இந்த உலகம் அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு பொருள் என்ன, அண்டம், செகம், அகிலம்லாம் அதே வார்த்தையை வந்து குறிக்கிறது. இந்த உலகத்தை குறிக்காத சொல் எது? வானம். ஆள் இருக்கு பாருங்கள், வானம். அடுத்து அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை வந்து எப்படி சேர்த்து எழுதணும்? அறிவாயுதம், ஆவணால் இருக்கு இல்லையா, அறிவாயுதம். அடுத்ததாக புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல். புகழ் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புகழ்ச்சி, இகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ புகழ்னா இகல். ஆள் இருக்கு பாருங்கள், இகல். அடுத்ததாக வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். வெளிச்சம்னா இதுக்கு எதிர்ச்சொல் இருள். ஈஎன்ஆல் இருக்கு பாருங்கள், இருள். இதுதான் வெளிச்சத்தை குறிக்காத சொல். அடுத்ததாக பாருங்கள், கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஆளை என்ன கொடுத்துருக்காங்க? செந்தமிழ். இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். ஆவணால் கவியரங்கம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? கவி கூட்டல் அரங்கம். சரியாக எழுதிக்கங்க. அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் முதல் வினா பாருங்கள், அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? இப்போ அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை, அவங்க பட்டிமன்றத்தில் பேசும்போது யாரை யாரை குறிப்பிட்டாங்க? அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை. நல்லா பார்த்துக்கோங்க, அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறமா அந்த வினாவிலேயே வந்து விடை இருக்கும். ஆகியோரை வரைக்கும் எழுதிட்டு அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார். அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவது வினா, பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? இதுவும் பாதி விடை வந்து நம்ம வினாக்கள்லே எடுத்துடலாம். புத்தர், வள்ளுவர் ஆகியோரை பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி குறிப்பிடுகிறார். அடுத்ததாக உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? இது பாருங்கள், யார் யாருக்கு, இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம பேர் எழுதினோம்னா நமக்கு விடை கிடச்சிரும். உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தார். அடுத்ததாக நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. இப்போ நடுவர் வந்து என்ன தீர்ப்பு கூறாரு? ஒரு மனிதனுக்கு இரு கண்களும் எவ்வளவு முக்கியமோ அதுதானே வந்து, அதுபோல் மனிதனுக்கு வந்து அறிவும் பண்பும் சிறந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ நம்மளோட சொந்த நடையில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு மனிதனுக்கு அறிவும் பண்பும் முக்கியமானது. அடுத்ததாக ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற நான்கையும் எழுதுக. ஐம்புலன்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, எதெல்லாம் சொல்லுவான்? முதல்ல வந்து கண், அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து காது, மூக்கு, வாய், தோல்.
அடுத்து ஆறாவது பாருங்க, தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. தமிழை வந்து அந்த நடுவர் எப்படியெல்லாம் வந்து புகழ்ந்து பேசினார். செந்தமிழ் நருந்தேன் செம்மொழி முத்தமிழ் நற்றமிழ் தேன்தமிழ். சரி மாணவ செல்வங்களா, இது எல்லாத்தையும் பிழை இல்லாமல் எழுதிட்டு நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.